அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள பத்து முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு இரண்டாம் சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர் விருப்பம் தெரிவித்தனர் அது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் சனிக்கிழமையான இன்று பதிமூணாம் தேதி அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு எஸ்சிடிசியில் படுக்கை இருக்கை வசதி கொண்ட இருநூறு புதிய பஸ்கள் விரைவில் இயக்கம் இருநூறு பஸ்ஸுகளில் நூற்றி ஐம்பது பஸ்கள் கீழே முப்பது இருக்கைகளும் மேலே பதினைந்து இருக்கைகள் கொண்டதாகவும் வடிவமைக்கப்படுகின்றன எஞ்சிய ஐம்பது பஸ்கள் முதியோர் மற்றும் பெண்களின் நலன் கருதி கீழே உள்ள ஒற்றை இருக்கை பகுதியும் படுக்கை வசதி கொண்டதாக மாற்றி அமைக்கப்பட்டு கீழே இருபது இருக்கைகள் மற்றும் ஐந்து படுக்கை வசதிகளுடன் மேலே பதினைந்து படுக்கை வசதிகளுடன் வடிவமைக்கப்படுகின்றன மூன்றாவது அறிவிப்பு குரூப் ஒன் பத பதவியில் காலியாக உள்ள துணை கலெக்டர் போலீஸ் டிஎஸ்பி உள்ளிட்ட தொண்ணூறு பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு இன்று நடக்கிறது தேர்வு மையங்களுக்கு செல்போன் எடுத்து வரவும் வாட்ச் மோதிரம் அணிந்து செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது நான்காவது அறிவிப்பு தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் அதனை தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநரான ஆர் என் ரவி நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார் ஐந்தாவது அறிவிப்பு சவுதி அரேபியா அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிவதற்கு குறைந்தபட்சம் ஒரு வருட பணி அனுபவத்துடன் பிஎஸ் நர்சிங்கில் தேர்ச்சி பெற்று முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட பெண் செவிலியர்கள் தேவைப்படுகிறார்கள் நேர்காணலானது வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கொச்சியில் உள்ளது விவரங்கள் டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ஓஎம்சி மேன் பவர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற வலைத்தளத்தில் உள்ளது படிப்பு மற்றும் பணி விவரங்களின் தகுதியை பொறுத்து முன்னுரிமை வழங்கப்படும் இந்த பணிக்கு தேர்வு பெறும் பணியாளரிடமிருந்து சேவை கட்டணமாக முப்பத்தையாயிரத்தி நானூறு ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும் எனவும் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அறிவிப்பு பராமரிப்பு பணி காரணமாக திருச்சியிலிருந்து ஹவுரா செல்லும் ரயிலின் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஜூலை பனிரெண்டு பத்தொம்பது மற்றும் இருபத்தாறு ஆகிய தேதிகளில் திருச்சியிலிருந்து மதியம் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு ரயில் புறப்படும் என தெரிவித்துள்ளது ஏழாவது அறிவிப்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னர் திட்டமிடப்படாத மற்றும் மலைப்பகுதிகளில் பகுதிகளில் கட்டப்பட்ட இல்லாத கல்வி நிறுவனங்களின் கட்டிடங்களை வரன்முறைப்படுத்த ஆறு மாத கால அவகாசம் நீடித்து அரசு உத்தரவிட்டுள்ளது எட்டாவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் இன்று நாளை நாளை மறுநாள் அதாவது ஜூலை பதினைந்தாம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஜூலை பதினைந்தாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஒன்பதாவது அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் சுயநிதி யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்கான பிஎன்ஒய்எஸ் என்ற பட்டப்படிப்பு சேர்க்கைக்கு வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கால அவகாசம் நீடிப்பு ஹோமியோபதி துறை இயக்குநரகம் அறிவிப்பு கடைசியாக பத்தாவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் நேற்று அறுபத்தைந்து திருக்கோயில்களில் குடமுழுக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சரான ஸ்டாலினின் தலைமையில் தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்பு இதுவரை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றும் உள்ளது சென்னை திருவான்மையூரில் பாம்பன் சுவாமிகள் கோயில் குடமுழுக்கு விழாவானது கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த பத்து அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்